வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து வாரத்தோட இறுதி நாளில் வந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன ப்ரைஸ் லெவல் வர வாய்ப்புகள் இருக்குது, ஏன் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறத அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி தான் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து சொல்லியிருந்தோம், நல்லா மேலே போயிட்டுருக்கும்பொழுது ரீடெஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு லாங்கு க்ரீன் கலர் பாடி கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துருக்கு, புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்திருக்கு. இதோடைய ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து நல்லா வந்து மேலே பார்க்கலாம், அல்லது இந்த லாங் பாடிக்கு ரீடெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கும் அதே போல் இந்த லாங் பாடிக்கு பாருங்கள், ரீடெஸ்ட் இது வரைக்கும் கொடுத்துட்டு மேலே இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஹைக்கும் கொஞ்சம் மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹைக்கும் மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போட்டுச்சு அப்படின்னா இன்னும் வந்து நல்லா மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த லெவல்லேருந்து அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் நம்ம செக் பண்ணணும். இது அப்படியே ஒன் டேயில் கொஞ்சம் செக் பண்ணி வைப்போம். ஒன் டேயில் வந்து பாருங்கள் நல்லா மேலே போணுச்சு, அப்புறம் கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துச்சு, ரீடெஸ்ட்க்கு அப்புறமா மேலே போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டார்டிங் வந்து கண்ணி ஆகணும் அப்படின்னா அது அப்படியே வந்து இந்த லெவலில் தொடணும், தொட்டு புல் பேக் பையிங் எடுக்குதுன்னா நல்லா வந்து மேலே வந்து போகலாம். ஸோ இந்த போயிட்டு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு தொடர்ந்து அப்டேன் போகிறதுக்கு உண்டான அந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த லெவலில் புல் பேக் வந்து பையிங் எடுத்தால் தான் நல்லா வந்து மேலே போகும். அதுக்கு இந்த ஹைக்கு மேலே இது க்ளோஸாக இருக்குது, இந்த ஹைக்கு மேலே இன்னொரு கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஹை ஹை போட்டாலே வந்து ரீடெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் ட்ரெண்டு மேலே கண்ணியாக வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி நடக்குதான்னு செக் பண்ணுவோம். அல்லது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப இந்த லெவல் தான், அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒன் ஹவரில் இந்த வீக்கு 21,749, 21,669 அப்படிங்கிற இந்த ரெண்டு வீக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே 21,709 வந்திருக்கு. ஸோ எப்போ இந்த 21,749 பிரேக் பண்ணதோ அப்போ இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த 21,749 மட்டும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அது கன்ஃபார்மாக மேலே போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவலில் வந்துடும். ஸோ இங்கேருந்து கீழே போகுது அப்படின்னா ரீடெஸ்ட்மெண்ட் கண்ணி ஆகும். இந்த ரெண்டு ரேஞ்சை ஃபஸ்ட்டு உடைக்கும் போது தெரிஞ்சிக்கலாம், ஆனால் இந்த ரேஞ்ச் உடைச்சிச்சுன்னா மேலே கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்கலாம். மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு புல் பேக் அடிச்சு அப்படின்னா அடுத்து 21,834 அந்த லெவலில் வந்துருக்கு. ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகும். இதை பிரேக் பண்ணும்போது தெரிஞ்சிக்கலாம் அடுத்து எதை நோக்கி அப்படின்னு. அதனால் இதை பிரேக் பண்ண தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அப்படி இந்த லெவலு இதையும் தாண்டதுன்னா இந்த லெவலு இதை பிரேக் பண்ணதுன்னா அது அப்படியே செல்லிங் வந்து டவுன் சைடு வந்துருக்க வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ சிபிஆரில் மண்டேக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹையர் வேல்யூ சிபிஆர் வந்து இருந்துகிட்ருக்கு, க்ளோசிங் ப்ரைஸும் சிபிஆருக்கு மேலே வந்துருக்கு. ஸோ இப்போ இதுக்கு எந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா ஆர் ஒன் வந்து டார்கெட். இது ஆர் ஒன்லேருந்து மேலே புல் பேக் பையிங் போடாமல் செல்லிங் போடுது அப்படின்னா சிபிஆர் வரைக்கும் நம்ம டார்கெட்டாக வந்து வச்சுக்கலாம். இங்கே அப்படியே வந்து சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இது சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிட்டு எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னாலும் ஆர் ஒன் வரைக்கும் டார்கெட்டாக வைக்கலாம். இங்கேருந்து பை பண்ணிச்சுன்னா இந்த லெவலில் வந்து டார்கெட்டாக வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதே வந்து இங்கேருந்து செல் பண்ணிச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து கீழே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆர் ஒன் எஸ் ஒன் இங்கே பையிங் கிடைச்சாலும் பையிங்கு, செல்லிங் கிடைச்சா எஸ் ஒன் வரைக்கும் டார்கெட்டு. சப்போஸ் இங்கே சப்போர்ட்டு எஸ் ஒன்லேருந்து எடுத்துட்டு அப்படின்னா ஆர் ஒன் வந்து டார்கெட்டு, அல்லது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா தொடர்ந்து கீழே போகும். புல்லிஷ் அப்படிங்கிறதுனால இந்த எஸ் ஒன்னை தாண்டி கீழே புல் பேக் செல்லிங் போட்டால் தான் அது தொடர்ந்து கீழே போக வாய்ப்புகள் வந்துருக்கு, அதன்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செல்லிங் உண்டான பாயிண்ட்டாக வந்து இந்த ஆர் ஒன் எஸ் ஒன்னு பார்ப்போம், மற்ற எல்லா ரெஃபரன்ஸையும் வந்து பையிங் வந்து புல் பேக் எடுக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள், அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்கள் சொந்த முடிவை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டியில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.